வணக்கம் நண்பா. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் லியோ. தளபதி விஜய் நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். இது மட்டுமின்றி மிஷ்கின், அர்ஜுன், சஞ்சய் தத், கௌதம் மேனன், மன்சூர் அலிகான், மேத்யூ தாமஸ், சாண்டி, ஜனனி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கும் இப்படத்தை செவன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் சார்பில் லலித்குமார் தயாரித்து வருகிறார். லியோ படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பை சென்னையில் நடத்திய படக்குழு அடுத்த கட்ட ஷூட்டிங் காஷ்மீரில் நடத்தியது. இதற்காக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கடந்த 50 நாட்களுக்கும் மேலாக காஷ்மீரில் தங்கி படப்பிடிப்பை நடத்திய படக்குழு கடந்த வாரம் தான் சென்னை திரும்பியது. இதையடுத்து அடுத்தபடியாக சென்னையில் 2 வாரம் ஷூட்டிங்கை நடத்திவிட்டு கிளைமேக்ஸ் காட்சியை ஹைதராபாத்தில் படமாக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் தற்போது அந்த பிளானில் திடீர் மாற்றம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி லியோ படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை ஹைதராபாத்தில் நடத்துவதற்கு பதில் சென்னையிலேயே நடத்தி முடித்துவிடலாம் என்கிற முடிவுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்திருக்கிறார். இப்படத்தை முடித்த பின்பு தளபதி 68 படத்தை அட்லி இயக்கப் போவதாக கூறப்படுகிறது. ஆனால் ரசிகர்கள் பலரும் தளபதி விஜய் வெற்றிமாறன் கூட்டணி எப்போது அமையும் என்றுதான் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் வெற்றிமாறனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து டானா கரண் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இயக்குனர் தமிழ் வெற்றிமாறன் மற்றும் தளபதி விஜய் படம் குறித்து பேசியுள்ளார். இதில் விஜய் சார் வெற்றிமாறன் படம் பேச்சு போய்கொண்டிருக்கிறது என கூறியுள்ளார். இதன் மூலம் தளபதி விஜய் மற்றும் வெற்றிமாறன் படம் கண்டிப்பாக உருவாகும் என தெரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.